கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி கைத்தொழில்களை முன்னேற்றுவதற்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான முதலாவது கூட்டமானது நேற்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதன், வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ், கம்பெனி தோட்டங்களை சீர்திருத்துதல், தேயிலை தோட்டங்கள் சார்ந்த பயிர் செய்கைகள் மற்றும் தேயிலை தொழிற்சாலைகளை நவீனமயப்படுத்துதல் மற்றும் தேயிலை ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் ஹனக ஹேரத், ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் சார்ந்த கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த, வாகன ஒழுங்காற்றுகை, பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் புகையிருத பட்டிகள், மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுருகம, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, இந்திய மீனவர்களின் அத்துமுறல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கருத்து வெளியிட்டார். இந்திய இழுவப்படகினுடைய, அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய இந்திய இழுவப்படகளுடைய வருகை எங்களுடைய வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவில் பாதிப்பதாக நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்தது, இன்றைக்கும் எடுக்கப்பட்டது. அப்ப அதற்கு விரைவான முடிவு காண வேண்டும் என்று கேட்கப்பட்டது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்கின்றது இந்திய அரசாங்கத்தோடும், மற்றது சம்பந்தப்பட்ட இந்திய கடல் தொழில் சங்கங்களோடும் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. ஓரிரு மாதங்களுக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், தீர்த்து விட முடியும் என்று நம்புகின்றேன். பெருந்தோட்ட அமைச்சு சம்பந்தமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதைவிட இந்த காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வெகு விரைவில் அதை ஆராய்ந்து வகு விரைவில் தீர்ப்பதாக உறுதியளித்திருக்கின்ற. அதைவிட இந்த கைத்தொழில் அமைச்சினுடைய அந்த அமைச்சுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உப்பு கூட்டு ஸ்தாபனம், மற்றது பரந்தன் கெமிக்கல் ரசாயன தொழிற்சாலை, மற்றது காங்கே சுந்தரை சீமந்த தொழிற்சாலை போன்றவற்றையும் மீண்டும் திறம்பட இயக்குவதற்கான முயற்சிகளை விரைவில் மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளும் விரைவாக நடக்கும் என்று நம்புகின்றேன். காணாமல் போனவர்களுடைய உறவுகளுக்கு அறிவித்தல் கொடுத்து அவையோடு ஒரு கலந்துரையாடல் செய்து ஒரு திட்டத்தோடு அவையோடையும் சேர்ந்து ஜனாதிபதியை போய் சந்திச்சு எவ்வளவுக்கு விரைவாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அது தீர்க்கிறதுக்கு ஜனாதிபதி தயாராக இருக்கிறார் என்ற செய்தியையும் நான் இது கூட உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன்.